அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். கே நட்ராஜன் ராஜா என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நவராத்திரியில் மூன்றாவது நாளில் இருக்கிறோம். மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லும்போது துர்கா தேவியை வணங்கக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு நாள் அன்னைக்கும் இந்த அம்பாள் பல விதத்தில், அதாவது அற்புதமான ஒரு ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள். இன்னைக்கு இந்த துர்கா தேவி வாராஹி என்றும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள். வாராஹி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயந்துருவோம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் தவறாக என்ன புரிஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னா, வாராஹி ஒரு ஏவல் தெய்வம். உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, வாராஹி ஒரு ஏவல் தெய்வம் தான். ஆனால் எப்படி அவளை ஏவல் தெய்வம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏவல் தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை வந்து பாதிப்பா அப்படின்றது தவறான ஒரு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது அவளுடைய பக்தர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு கஷ்டம்னாலேயோ, ஏன்னா வாழ்க்கையில் நிறைய இடத்துல இந்த பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை போன்ற பல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாள். இந்த விஷயங்களால் ஒரு மனிதன் அவளுடைய பக்தர்களை வந்து பாதிக்கணும் அப்படின்னு நினச்சானா, இந்த வாராகி என்ன பண்ணுவாளாம், அந்த மனிதனை வேரோடு அழிச்சிருவாளாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதன் கூட யாரெல்லாம் சார்ந்திருக்காளோ அவள் எல்லாரையும் இந்த வாராகி வேரோடு அழிச்சிடுவாள். அதுதான் இந்த வாராகியோட அற்புதமான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தஞ்சாவூர். ஏன்னா அந்த தஞ்சை பெரிய கோவிலில் இந்த அற்புதமான ஒரு வாராகி சன்னிதானம் பார்ப்போம். அந்த வாராகியை பார்க்கும்போது அவ்வளவு கோலாகலமாக அந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த வாராகிக்கு ஒரு பண்டிகை நடக்கும். இப்போது இந்த வாராகி அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ஏவல் தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது தவறாக புரிந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஏன்னா, இந்த வாராகி அப்படின்ற தெய்வத்துக்கு ஒரு பன்றியோட முகம் இருக்குது. பன்றி அப்படின்னு சொல்கிறதோட, இந்த பன்றி அப்படின்னு சொல்லும்போது பன்றி வந்து எல்லாமே சாப்பிடும். ஆனால் இந்த வாராகி காட்டுப்பன்றியாக இருக்கா. ஏன் அது காட்டுப்பன்றி அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த காட்டுப்பன்றி என்ன பண்ணும் அப்படின்னா, பூமியிலேருந்து அடியில் தோண்டி அங்கேருந்து இருக்கிற கிழங்கெல்லாம் சாப்பிடுமா அந்த காட்டுப்பன்றி. அப்போது வாராகி என்ன பண்ணுவாளா, நம்மளுடைய வாழ்க்கையில் தோண்டி 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 என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, எந்த தந்திரங்களால் நம்மளை கட்டி போட்டிருக்காளோ, எந்த செய்வினை சூனியங்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ, அந்த எல்லா விஷயங்களையும் தோண்டி நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவாளாம் வாராகி. ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். இப்போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இந்த வாராகின்னு இவ்வளோ விஷயம் இருக்கே, ஏவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ இவங்களை வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு தனிய ஒரு விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த வாராகி எப்படி வழிபடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப கவனமாக கேட்கணும். இந்த வாராகியை நீங்கள் ஒரு படம் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சிலை வச்சுருக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ஏன்னா வாராகி தீபத்திலேயே எழுந்தருவாளாம். எப்படி தீபத்திலே அருள்வாள் அப்படின்னா, ஒரு உதாரணம், இந்த பூஜை ஒன்றா காலையில் 6 மணிக்கு முன்னாடி பண்ணணும், அப்படி இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் பண்ணணும். ஏன்னா இந்த நடு நேரத்தில் பண்ணவே கூடாது. நேரம் ஆக 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 வாராகிக்கு வந்து அபரிவிதமான சக்தி இருக்குமா. நீங்கள் முடிஞ்சால் நைட்டு 8 மணிக்கு பண்ணலாம். ஆனால் இது எப்படி பண்ணணும்னா, இன்றைக்கி நீங்கள் 8 மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு தான் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். எப்படின்னா, வாராகியோட படம் வேண்டாம், வாராகியோட சிலை வேண்டாம், வெறும்னா உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து வாராகிக்காகவே தனியாக ஒரு மண் விளக்கு, ஒரு மண் விளக்கு எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றுங்க. முடிஞ்சால் நெய் ஊற்றலாம், நெய் ஊற்றினா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக எண்ணெய் ஊற்றி அதில் விளக்கேற்றி வாராகி கிட்ட என்ன வேண்டணும்னா, அம்மா இந்த விளக்கு ஏற்றுறோம், இந்த விளக்கு எப்படி பிரகாசமாக எரியறதோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டும்போது அந்த தீபத்தில் காட்சி தருவாளாம் வாராகி. இது கலியுகத்தில் உண்மையாக ஒரு மனிதருக்கு நடந்திருக்கு. நம்ம பொதுவாக எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல வணங்கக்கூடிய தெய்வம் வாராகி. எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவோம், பிள்ளையார் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் கூட இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுவாராம்,
உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வாராகி கிட்ட சொல்லு. அவ பார்த்துப்பா உனக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும். இப்போ நம்ம வாழ்க்கையில தவறுகளே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனா நம்ம மேல ஒரு பழி சுமத்துவா, இவதான் பண்ணா இவர்தான் பண்ணார் அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட போய் சொல்றது, எங்க போய் சொல்றது அப்படின்னு தவிச்சென்றிருப்போம். அந்த சமயத்துல நம்மளுக்காக நம்மளை காத்து ரட்சிக்கும் தெய்வமாக வாராகி உயிரோடு இருக்காள். இதுதான் சத்தியமான விஷயம். இன்றைக்கும் கலியுகத்தில் ஒரு மனிதர் இருக்கார், அவருடைய பேர் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. அந்த மனிதர் அவர் மேலே ஒரு பெரிய கெட்ட பேரை நிறையா பேர் போட்டிருந்தா. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த மனிதர் இது சொன்ன விஷயம் பல பேட்டிகளில் அந்த மனிதர் சொல்லியிருக்கார், என் மேலே ஒரு பெரிய பழி சுமத்திட்டா எனக்கு யாருக்கிட்ட போய் சொல்லி அழறதுனே தெரியல, ஒன்றுமே பண்ணல, நேராக வாராகியோட சன்னிதானத்துக்கு போனேன். வாராகி அப்படின்றவளுக்கு பல இடங்களில் சன்னிதானம் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, விழுப்புரத்தில் இருக்குது, நாகையில் இருக்குது, பல இடங்களில் இருக்குது. அந்த மனிதர் என்ன பண்ணுறார், நேராக வாராகி கிட்ட போகிறார், ஒரே ஒரு பெட்டிஷன் போடுறார், அம்மா நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த பாவமும் செய்யலை, என் மேலே எல்லாரும் பழை சுமத்திட்டா, என் அவ்வளவு கெட்டவனாக ஆக்கிட்டா, உண்மையா நீ சத்தியமான தெய்வமாக இருந்தால் நீ யாரு அப்படின்னு எனக்கு மட்டும் இல்லமா எல்லாருக்கும் காமிக்கணும்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் இந்த விளக்கேற்றி தினம் தினம் பூஜை பண்ணாரா. இது அவரே பேட்டியில சொன்ன விஷயங்கள். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தினம் தினம் நான் விளக்கேற்றி அந்த வாராகி கிட்ட வேண்டினேன், அந்த விளக்கேற்றி 18 நாட்கள், அந்த 18 நாட்கள் டைம்குள்ள எல்லா மனிதர்கள் அவரை யாரெல்லாம் கெட்டவர்னு சொன்னாங்களோ ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த மனிதரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலாம். அதுதான் வாராகியோட சிறப்பு. இது வந்து அவரோட பேட்டியில் சொல்லியிருந்தார், நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம், எனக்கு அந்த வாராகி பண்ணுவா அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயமாக வாராகி பண்ணுவாள், அதற்கு தேவை நம்பிக்கை. இந்த நாள் அதாவது நவராத்திரி 3வது நாள் அன்று இந்த வாராகியை நினைத்து, வாராகியை நினைச்சு முக்கியமாக நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்கும் கோலங்கள் இருக்கு. இன்னைக்கு மலர் வகை கோலம் போட்டு வாராகிக்கு பிடிச்ச பூ எதுனா மல்லிகைப்பூ. அந்த விளக்கேற்றும் போதும் நீங்கள் மல்லிகைப்பூ வைக்கலாம். இன்னைக்கு முக்கியமாக மலர் வகை கோலம் போட்டு மல்லிகை பூவால் வாராகிக்கு அர்ச்சனை செய்து, ரொம்ப முக்கியமாக நீங்கள் தேங்காய் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சார். என்ன விசேஷம்னா, இந்த துர்காதேவி முதல் 3 நாட்கள் கடும் கோபத்தோட போருக்கு போனாலாம், அதனால பல ஆயுதங்களோட கையில வச்சுட்டு கோபமாக இருப்பா. இந்த தேங்காய் சாதத்தை அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது என்ன வேண்டணும் அப்படின்னா, கோபமெல்லாம் போய் பக்தர்களான நம்மளுக்கு அவளுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த அற்புதமான துர்கையோட பாடலை கேட்போம். ஆரோடி வளம் பரப்பும் அழகான பூமி இது, தேரோடி தெய்வமணம் திகழ்கின்ற தஞ்சை இது, போராடி களம் புகுந்த மன்னவரும் நெற்பயிரும் வாராகி தாய் உந்தன் வரமருள கிடைத்ததுவே. வாராகி அம்மா வாராகி, செய்வினை சூனியங்களை அழித்திடுவாய் வாராகி, நவராத்திரி 3வது நாளிலே பக்தர்களுக்கு அருள் புரிவாய் வாராகி. ஆரோடி வளம் பரப்பும் அழகான பூமியிது, தேரோடி தெய்வமணம் திகழ்கின்ற தஞ்சை இது, ஆரோடி வளம் பரப்பும் அழகான பூமியிது, தேரோடி தெய்வமணம் திகழ்கின்ற தஞ்சை இது, போராடி களம் புகுந்த மன்னவரும் நெற்பயிரும், போராடி களம் புகுந்த மன்னவரும் நெற்பயிரும், வாராகி தாய் உந்தன் வரமருள கிடைத்ததுவே. வாராகி தாய் உந்தன் வரமருள கிடைத்ததுவே. வாராகி அம்மா வாராகி, வாராகி அம்மா வாராகி.
ஆஷாட மாதத்தில் ஆர்ப்பரிக்கும் கடலலையாய், ஆஷாட மாதத்தில் ஆர்ப்பரிக்கும் கடலலையாய், தேசம் முழுதி நின்றும் திகழ்கின்ற பக்தர்களை, தேசம் முழுதி நின்றும் திகழ்கின்ற பக்தர்களை, நேசமுடன் காக்கின்ற நவராத்திரி நாயகியே, நேசமுடன் காக்கின்ற நவராத்திரி நாயகியே, உன்னை பாசமுடன் பாடி ஆடி பரவசமே காண்கின்றோம், பாசமுடன் பாடி ஆடி பரவசமே காண்கின்றோம். வாராகி அம்மா, வாராகி, வாராகி அம்மா, வாராகி. அம்பிகையின் நாற்படையை நடத்துகின்ற நாயகியே, அம்பிகையின் நாற்படையை நடத்துகின்ற நாயகியே, நம்பி உன்னை நாடுகின்றோம் நானிலத்தை சூழ்ந்திருக்கும், நம்பி உன்னை நாடுகின்றோம் நானிலத்தை சூழ்ந்திருக்கும், பொம்புகளை வேறறுத்து நிம்மதியை தந்தருள, பொம்புகளை வேர் அறுத்து நிம்மதியை தந்தருள, உன் பதத்தில் சரணடைந்தோம் உரிமையுடன் வேண்டுகின்றோம், உன் பதத்தில் சரணடைந்தோம் உரிமையுடன் வேண்டுகின்றோம். வாராகி அம்மா, வாராகி, வாராகி அம்மா, வாராகி. ஏதும் இடர் வந்தால் தடுத்திட நிவா, பிடி பீடை பயம் வந்தால் பொடித்திட நிவா, இனி ஏதும் இடர் வந்தால் தடுத்திட நிவா, பிடி பீடை பயம் வந்தால் பொடித்திட நிவா, மனம் வெளுத்த மழை செழிக்க மணியே நிவா, மனம் வெளுக்க மழை செழிக்க மணியே நிவா, உலகமும் உயிர்களும் உனதல்லவா, தர்மமும் செழுமையும் தலைப்பானதே, வாழ்வும் நீயே வளமும் நீயே, வருவாய் நீயே வாராகி தாயே, வாழ்வும் நீயே வளமும் நீயே, வருவாய் நீயே வாராகி தாயே, வருவாய் நீயே வாராகி தாயே, வருவாய் நீயே, வருவாய் நீயே. நவராத்திரியிலே எல்லோருடைய வீட்டிற்கும் வருவாய் நீயே, அவர்கள் வீட்டில் இருக்கும் துன்பங்களை துயரங்களை கவலைகளை வறுமையை அழிப்பாய் நீயே, வாராகித்தாயே, வாராகித்தாயே.